அனைவருக்கும் வணக்கம். நலம், அனைவரும் நலமே. சூப்பர் ஹெல்த் பவுடர் மோர்வி, மோரிங்கா ப்ளஸ் வீட் கிராஸ் வச்சு இந்த நியூட்ரிஷ்னல் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹெல்த் சப்போர்ட்டிவாக இது இருக்கும். மோரிங்கா முருங்கைக்கீரை, வீட் கிராஸ் கோதுமை பொல், அது ரெண்டு வச்சுட்டு தான் நம்ம இதை செய்திருக்கோம். இந்த பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கறதுக்கு முன்னால் அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குங்க. மூஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், அந்த நல் கொழுப்பு அமிலம் முருங்கைக்கீரையில் நிறையவே இருக்குது. அதை தவிர பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து, சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் ஏபிசி இதெல்லாமும் முருங்கைக்கீரையில் நிறைஞ்சிருக்கு. கலோரி நிறைஞ்சது முருங்கைக்கீரை. அப்புறம் நிறைய ப்ரோட்டீனும் தாது உப்புக்களும் இருக்குது. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. முருங்கைக்கீரை நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தூண்டி அது நல்லா செயல்பட வைக்கிறதுக்கான அலக்சைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம முருங்கைக்கீரையில் இருக்குது. உடலுக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும், வலிமையும் கொடுக்கும், நமக்கு இதயத்துக்கு பலம் கொடுக்கும், கண்ணுக்கு ரொம்ப நல்லது, பித்தத்தை தணிக்கும், அதுபோல் வயிற்றுப்புண்ணை ஆற்றும். நம்மளுடைய வாழ்வியல் தொடர்பான தற்கால ஒரு தீராத பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்க ஹை பிளட் ப்ரெஷர், சுகர் இதை சொல்கிறோம் இல்லையா, இதையும் வந்து இது சமன்படுத்தி கொடுக்கும். இவ்வளோ நன்மைகள் வாய்ந்தது வந்து இந்த முருங்கைக்கீரை. நம்மளால் இதை டெய்லி சாப்பிட முடியுமா, முடியாது இல்லைங்களா, என்றைக்காக தான் நம்ம சமைத்து சாப்பிடுவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு பொடி செய்து வச்சிட்டோம்னா இதை இட்லி, தோசை, சாதம் இதில் வேணாலும் நம்ம வந்து கலந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை தொட்டுக்கிறதுக்காக இட்லி தோசைக்கு தொட்டுக்க மிளகாய் தூளாகவும் நம்ம வந்து வச்சுக்கலாம். அதோடு இல்லாமல் சும்மாவே சாப்பிட்லாங்க. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயோ இல்லை ஒரு ஸ்பூன் நெய்யோ ஏதாவது ஒன்றில் கலந்து அப்படியே கூட சாப்பிட்லாம். காலையில் வெறும் வயிற்றில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஞாபக மறதி இல்லாமல் இருக்கும். படிக்கிற குழந்தைங்களுக்கு, வயதானவங்களுக்கும் அந்த ஞாபக மறதி இல்லாமல் இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்தது வந்து கோதுமை புல். இந்த கோதுமை புல்ல இருக்கிற நியூட்ரிஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து பச்சை ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கால ஆராய்ச்சி வந்து சொல்லுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தத்தில் இருக்க ஹீமோக்ளோபினோட அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த டக்சர், அதே அமைப்பு தான் இந்த கோதுமையில் இருக்க குளோரோஃபில் அப்படிங்கிற இன்க்ரீஸோட அமைப்பும் அப்படி தான் இருக்குதுங்க. ஸோ அதனால் இது வந்து ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோதுமை புல்லை வந்து தவறாமல் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுலேயும் முருங்கைக்கீரை போலவே புரதச்சத்து, இரும்பு சத்து, விட்டமின் பி, ஏசி, அது கூட எக்ஸ்ட்ராவா இ, அப்புறம் விட்டமின் கே, இது எல்லாமே இருக்குது. இந்த கோதுமை புல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுது. அப்புறம் தோல் சம்பந்தமான நோய், முருங்கைக்கீரையும் அப்படிதான், இதுவும் அப்படிதான். தைராய்டு சுரப்பியை வந்து ஒழுங்கு பண்ணக்கூடியது இந்த வீட் கிராஸ். கால்சியம் நிறைய இருக்கு. தலைமுடி பிரச்சனை இருந்தால் அதுக்கு வந்து உள்ளவும் சாப்பிடலாம், வெளியவும் அப்ளை பண்ணலாம் இந்த வீட் கிராஸை. இப்போ இது எப்படி நம்ம வளர்க்குறது? முருங்கைக்கீரை ஓகே நம்ம வீட்டில் கிடைக்குது, அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உருவி நிழல் காய்ச்சலாக வீட்டில் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு நாள் அது காஞ்சிரும், நமக்கு அது ரெடி ஆகிடும். வீட்டிலே போடுங்க முருங்கைக்கீரையை, வெயிலில் போட வேண்டாம், நிழலில் காய், அப்போ தான் அந்த பசுமை வந்து அப்படியே தங்கும். வீட் கிராஸும் அதே போல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வீட்டில் நிழல்லையே காய வச்சிடலாங்க. இப்போ எப்படி பண்ணலான்னா, முழு கோதுமை வாங்கிக்கலாம், அதை வந்து ஒரு 24 hours தண்ணியில் ஊற வச்சிடலாம். அப்புறம் அந்த தண்ணியை வந்து வடிச்சிடலாங்க. வடிச்சுட்டு அதே பாத்திரத்தில் காற்று போகிற மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. இறுக்கி மூடாமல் மூடிடலாம். மறுநாள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அதில் முளைகள் வந்திருக்கும். அந்த சிறு சிறு முளைகள் வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஏதாவது ஒரு ட்ரே இல்லை ஒரு பை, அதில் கொஞ்சம் மண் எடுத்துக்கோங்க. எந்த மண்ணாக இருந்தாலும் ஓகேங்க, ஆற்று மணல் கூட ஓகே தான். அதை போட்டுட்டு கொஞ்சம் அந்த மண்ணை ஈரம் பண்ணிவிட்டு இந்த கோதுமை ஊற வச்சு முளை வந்திருக்கு இல்லையா, அதை அதில் தூவி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மண் மேலே போட்டு மூடிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி காலையில் சாயந்தரம் அதில் மேலே தெளித்து தெளித்து விட்டோன்னா 1 weekலேருந்து 10 days இந்த கோதுமை புல் வந்து சூப்பராக க்ரோ ஆகிடும். ஒரு உள்ளங்கை அளவுக்கு வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கட் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டுமே நல்லா காஞ்சிச்சுங்க. முருங்கைக்கீரை நான் வீட்டுக்குள்ளே தான் போட்டிருக்கேன், அந்த பசுமை மாறாமல் அப்படி இருக்குது, இதுவும் காஞ்சிருச்சு, கோதுமை புல்லும் காஞ்சிருச்சு. இது ரெண்டையும் வச்சுட்டு இந்த பவுடர் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதை வந்து டெய்லி தோசை நம்ம வந்து ஒரு 15 ml 15 gramலேருந்து 25 gram வரைக்கும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூ வந்து நமக்கு ஆடடா இதுலேருந்து கிடைக்கும் நமக்கு. இப்போ அடுத்து வந்து இதை எப்படி தயார் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. வாங்க இப்போ இந்த மோர்வி ஹெல்த் பவுடருக்கான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு,
நிலக்கடலை, முந்திரி பருப்பு, இதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அளவுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பம்தான், கூட போனாலும் தவறில்லை, கம்மியாக இருந்தாலும் தவறில்லை. கீரைகளை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், முருங்கைக்கீரை அந்த கோதுமை புல் ரெண்டுமே வந்து நம்மளுடைய அளவுகள் தான். இதுக்கு ஒரு கப்புக்கு இவ்வளவு அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க, தனித்தனி தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை செய்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ரெண்டு மாதம் வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாங்க. அடிக்கடி நமக்கு முருங்கைக்கீரை கிடைக்கும், நம்ம வீட்டுக்கிட்டே மரம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம 10-15 நாளைக்கு ஒரு தரம் கூட நம்ம வந்து செய்துக்கலாம். இல்லை சப்போஸ் வெளியிலேருந்தா கிடைக்கிது அப்படிங்கும்போது ஒரு மாதத்துக்கோ ரெண்டு மாதத்துக்கோ சேர்த்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இதை வச்சிருக்க வேண்டாங்க, 2 மாதத்துக்கு அப்புறம் வச்சிருக்க வேண்டாம். அதோட நியூட்ரிஷன்ஸோட பவர் வந்து குறைஞ்சிரும், அரைச்ச போது இருக்கிறதுக்கும் நாளாக நாளாக அது வந்து தன்மை குறைஞ்சிரும். ஸோ இப்போ நிலக்கடலை வறுத்துக்கிட்டேன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு வறுத்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து இப்போ முந்திரி பருப்பும் வறுத்துக்க போகிறேன். இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இதில் நியூட்ரிஷன் வேணும்னா நீங்கள் பிஸ்தா சேர்த்துக்கலாம், பாதாம் கூட சேர்த்துக்கலாங்க. அதெல்லாமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. இப்போ காரம் வேணும் இல்லையா, இந்த காரத்துக்கு வந்து மிளகாய், மிளகு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டாலும் போதும், இல்லை ரெண்டு கலந்து போட்டாலும் போதும். ஏதாவது ஒன்று அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு எடுத்துக்கலாம். மிளகு சேர்க்கறது ரொம்ப நல்லதுங்க, அதனால் பாதியாவது மிளகு சேர்த்துக்கோங்க. இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயத்துண்டு, பெருங்காயம் வந்து துண்டாக இருந்தால் நல்லது, அப்படி இல்லைனா பொடி இருந்ததுன்னா அது லேசாக கடைசியாக ஒரு பெரட்டு போட்டுருங்க. அப்புறம் உப்பு, உப்பையும் வறுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. நான் ஆல்ரெடி வறுத்து உப்பு வச்சுருக்கேன், அதனால் நான் உப்பை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காரப்பொருட்கள், உப்பு, இதை மட்டும் மிக்சியில் வச்சு ஒரு சுத்து நம்ம பொடி பண்ணிடலாங்க. மிளகாய், மிளகு, உப்பு, பெருங்காயம், இதை வந்து ஒரு பொடி பண்ணி எடுத்துட்டேன்னா இது சட்டன் பொடியாகாது. இது பொடி பண்ணதுக்கு அப்புறமா இது கூட வந்து நம்ம ஃபஸ்ட்டு இலைகள் போட்டலாம். முருங்கைக்கீரையும் கோதுமை புல்லையும் போடலாம். கோதுமை புல்லை கட் பண்ணி போட்டுக்கலாம் பொடி பொடியாக, ஏன்னா அது வந்து உங்களுக்கு நீளமாக இருக்கு இல்லையா, பிளேடில் போய் அப்படியே சிக்கிக்கும், பொடியாகாது. சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். காய வைக்கும்போது கட் பண்ண வேணாம், காய வைக்கும்போது மூஷாவே காய வச்சிடலாம். அப்புறம் முருங்கைக்கீரை, இதுக்கும் சொன்ன மாதிரி அளவுகள் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த காரத்துக்கு நீங்கள் மிளகாயெல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது ரெண்டையும் திரிச்சிட்டோம் நம்ம. இப்போ இது கூட வறுத்து வச்சிருக்கிற மித்த பொருட்களையும் போட்டு திரிச்சுக்கலாங்க. இந்த பொடி வந்து இலைகளை வந்து நைஸாக பொடி பண்ணலாம். மிளகாய், மிளகு, இலைகளை நல்ல நைஸாக பண்ணிடலாம், அது திப்பியாக இருக்க வேண்டாம். பட் இந்த பருப்புகள்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒன்று ரெண்டாக நமக்கு பிடிச்ச வகையில் பொடி பண்ணிக்கலாம். சில பேருக்கு ரொம்ப வழுவழுன்னு இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு ஒன்று ரெண்டாக பொடி பண்ணணும், சில பேருக்கு கொரகொரன்னு பண்ணணும். எப்படி விருப்பமோ அப்படி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கொரகொரப்பாக பண்ணிகிட்ருக்கேன். வயசானவங்க சின்ன குழந்தைங்களாம் இருந்தாங்க, பல்லில் மாட்டோம், அவங்க தொண்டையில் மாட்டிக்கும் அப்படின்னா நைஸாகவே எல்லாத்தையுமே பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த சூப்பர் க்ரீன் மோர்வி பவுடர் தயாராகிடுச்சு. பார்க்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல் க்ரீனில் இருக்குது.